வணக்கம்ங்க. நாங்கள் பிடி மீடியா சேனல்லேருந்து வரோம். சரிங்க. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற ஒரு சமூக நீதி போராளி, அவர் பிறந்த அந்த மசக்கவுண்டன் புத்தூரில், அவரை பற்றிய சில தகவல்களை வந்து சேகரிக்கணும், அவரோட குலதெய்வம் அவரோட உறவு முறையில பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சரி. நீங்கள் தான் ஊர் பூசாரி அப்படின்னு சொன்னாங்க ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அப்புறமா தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த கோயிலை பற்றி, இந்த ஊரை பற்றி, கிருஷ்ணசாமி அவர்கள் உங்களுக்கு உண்டான உறவு முறைகளை பற்றி சொல்லு, நீங்கள் சொல்லலாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க கருப்பு குடும்பம், கருப்ப குடும்பம். ஆமாங்க. கிருஷ்ணசாமியோட அப்பா பேர் கருப்ப குடும்பம். எங்கள் மாட்டம் வந்து திம்மா குடும்பம், திம்மா குடும்பம், திம்மன் குடும்பம், பெரியா குடும்பம், பெரியா குடும்பம், அப்புறம் சின்ன குடும்பம், சின்ன குடும்பம். இப்படி ஒரு நாலு பங்காளிங்க இந்த ஊரில் வந்து உண்டு பண்ணுவாங்க. அந்த ஊரை உண்டு பண்ணது இந்த நாலு பங்காளிகள் தான். குடும்பருடைய இதில் வந்து உண்டு பண்ணணும். சரி சரி. அப்போ வந்து டாக்டரோட பாட்டம் வந்து ஒரு பெரியாண்டவர் ஒரு தெய்வம், அவர் தெய்வம் அங்கே இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. அவர் வந்து உயிரோட இந்த குடும்பம்லாம் சேர்ந்து அவர் வந்து கறிக்காய் எதுவும் சாப்பிட மாட்டார். சைவம், தெய்வம் இருக்கிற இறை தான் சாப்பிடுவார். ஓ, பண்டிதகாரன். ஓ சரிங்க. அதுலேருந்து வந்து நாங்கள் வந்து நான் வந்து ரெண்டாம் பங்காளி. நீங்கள் ரெண்டாவது பங்காளி. பங்காளி அதாவது திம்ம குடும்பனோட. ஆமாங்க. சரி. அதே மாதிரி ராசா அவர் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அண்ணனாக இருந்துச்சு. ஓ சரி சரி. டாக்டருக்கு அண்ணன் பெரிய அண்ணன், அவர் எங்களுக்குமே பெரிய அண்ணன் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து துறையினவர் மும்மானுங்கிறவர் இருக்கிறாரு. சரி. அவர் ரெண்டாவது, அவர் பேர் திருமூர்த்தி. சரி. அவர் வந்து ரெண்டாவது அண்ணன். மூணாவது வந்துங்க துறையினுங்கிறவர் இருக்கிறார். சரிங்க. அவரு டாக்டருக்கு அண்ணனாகவும். சரி. அவரும் எனக்கு அண்ணனாகவும். சரிங்க சரி. அதே மாதிரி செல்லமுத்துங்கிறவர். சரிங்க. அவர் கடைசியாக இருக்கு. சரி. அவருக்கும் எங்களுக்கு அண்ணனாகவும். இப்போ உங்களோட இந்த ஊர்ல இருந்து கொள்வினை கொடுப்பினை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுலாம் எந்த ஊர்ல அதிகமாக, உங்களோட உறவுக்காரங்களாம் எந்த ஊர்ல அதிகமாக இருக்காங்க? அம்மா வட்டியில் அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்க. பூந்தனம் அதிகமாக இருக்கிறாங்க. கிழக்கு தலாவட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. சரிங்க. பொம்மநாய்க்கும் பற்றிங்க. சரிங்க. இப்படி வந்து எங்களுக்கு வந்து உறவு முறை ஆனமலை தங்கமலை இப்படி வந்து நாங்கள் பொண்ணு கொடுத்து. இப்போ இந்த பக்கம் குடும்பங்கிறது வந்து எந்த பகுதி வரைக்கும் பரவி இருக்கு? இப்போ இந்த இதே வந்து தேவேந்திரகுல வேளாளர் ஊர் இதுலயே. ஆமாங்க. இப்போ குடும்பர்னு ஒன்று இருக்கு. ஆமாங்க. பண்ணாடி, காலாடி, மூப்பன், பள்ளன் இப்படிலாம் இருக்கு. இருக்கிறாங்க. இந்த ஊர்ல குடும்பம்னு இருக்கு. ஆமாங்க. இது இந்த பக்கம் எந்த பகுதி வரைக்கும் குடும்பங்கிற பேர்ல இருக்கு? இப்ப கோயம்புத்தூர்லாம் போயிட்டா பண்ணாடின்னு கூப்பிடுறாங்க. இப்ப எந்த ஊர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரியா. உங்க பகுதி ஃபுல்லா குடும்பம் தான். குடும்பம் தான். குடும்பம் தான். ஆமாங்க. இப்ப உங்க நீங்க வந்து உங்களோட பூர்வீகம் எந்த ஊரு? பூர்வீக இதே ஊர் தான். மச்சகவுண்டன் புதூர் தான். மச்சகவுண்டன் புதூர். உங்களோட முன்னோர்கள் தாத்தன் பாட்டன் எல்லாருமே எல்லாம் இந்த ஊர் தான். இதே ஊர். இப்ப அவர் மேல இந்த ஊர் சார்ந்து ஒரு சந்தோஷப்படுறீங்க, பெருமையா தான் இருக்கு. பெருமையா தான் படுறோம். இந்த ஊர்ல பிறந்து இப்ப ஒரு சமூகத்துக்காக மட்டும் இல்லாம ஒடுக்கப்படுற யார் எங்க இருந்தாலும் அவங்களுக்காக குரல் கொடுக்கறாரு. மாற்று சமூகம், அதாவது ரெட்டி சமூகம், அருந்ததியர் சமூகம் அப்படின்னு வந்து சில இடங்கள்ல வதந்தியை பரப்புறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கோபமா தாவம் ஏதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு நேரடியா சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க வந்து என்ன நினைக்கலாம்? சொந்தமாவே பேட்டி எடுத்து சொல்லுங்க. சொந்தமாவே கேக்க சொல்லுங்க. யார் யாருக்கு இது சார்ந்து சந்தேகம் இருக்கோ இங்கே வர சொல்லி வரலாம். துணியா இருக்கிறவங்க வந்து இங்க மட்டும் கேட்க வேண்டாம், பக்கத்து ஊர் எல்லாம் கேட்கலாம். பக்கத்து வெள்ளக்கொண்டாபுரம் இருக்குது, பக்கத்து ஊர்ல கேட்கலாம். அது கேட்டா அவங்க சொல்லுவாங்க. சொல்ல போய் சொல்லாமல்ல, அது பக்கத்து ஊர் எல்லாம் கேட்க சொல்லுங்க. சந்தேகம் யாரு படுறானோ அவன் வந்து இங்க வந்து கேட்க சொல்லுங்க. அப்ப இது சார்ந்து வேற யாரு சந்தேகம் எழுப்பினாலும் இங்க வரட்டு, வந்துருங்க. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் திருவிழா அங்க கொண்டாடுவோம். அந்த தேதியில வாங்க. அதுக்குன்னே
இதுல வந்துங்க பாரம்பரியாவே வந்து ஒரு ஒரு கோயில தேர் பிடிக்கிறதா இல்ல ஒரு கோயில்ல ஒரு கிடாகி வெட்டுறமா இருந்தாலும் அது குடும்பம்ங்கிறது பாரம்பரியமாவே பாரம்பரியம் கோயிலே வந்து கோயில் சம்பந்தப்பட்ட ஏதா இருந்தாலும் நின்று வச்சு ஆமா மாடு பிடிக்கிறத வந்து